गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बुफलसारभक्षितं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வழிபாட்டு முறைகளிலே மிகவும் எளியது இறைவனின் திருநாமத்தை ஜபித்தல். அவருடைய திருநாமத்தை கூறுவதற்கு காலமோ இடமோ அவசியமில்லை. பயணிக்கும் பொழுதோ, சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்கும் பொழுதோ, அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய திருநாமத்தை ஜபிக்கலாம். அவ்வாறு அன்றாடம் ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக அமையும். இது ஒளிமயமான எதிர்காலம் பவர்ட் பை ஆராதியா கோல்ட், உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம் வித் ப்ரேயர்ஸ் ஃப்ரம் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள், பிரார்த்தனையின் தூய்மை. தொடர்ந்து ராசி பலன்களை பார்க்கலாம். வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 25ஆம் தேதி, ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி, இன்றைய நட்சத்திரம் காலை 9:16 வரை ஆயில்யம், அதன் பிறகு மகம். திதி மதியம் 1 வரை வளர்பிறை த்விதியை, அதன் பிறகு திருதியை. யோகம் சித்த யோகம். இன்று காலை 9:16 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகரத்திற்கு ஆரம்பமாகிறது. ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனப்படும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், கடகத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய், சிம்மத்தில் புதன் ராகு, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சனி, கும்பத்தில் கேது. இன்று காலை 9:16 சந்திரன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு மாற்றமடைகிறது. வரும் 27ஆம் தேதி கரெக்டாக மத்தியானம் 12:48 ராகு கேது பயிற்சி நடக்கிறது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். ராகு கேது நல்ல சாதகமாக உங்கள் ஜாதகத்துக்கு வந்துட்டால் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ரொம்ப பாதகமாக இருக்குது, இந்த தடவை ராகு கேது பயிற்சி ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்கும்? ராகு கேது பயிற்சி இம்முறை உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய சிறந்த பரிகாரத்தை பற்றி இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பேச போகிறேன். ராகு கேதுவை நீங்கள் வழிபடுறது அது ஒரு வகை, அதையும் பண்ணலாம். அதே சமயம் பட்சிராஜனாக இருக்கக்கூடிய கருடன், கருடனுக்கு கட்டுப்பட்டது தான் எல்லா நாகங்களும் ராகு கேது மாதிரியான கோள்களும். கருட தண்டகம்னு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது, தேசிகன் சுவாமிகள் அருளியது. அதை நீங்கள் முதல்ல கேட்டு பழகுங்கள், பலமுறை சொல்வது தான். ஏன்னா நீங்கள் அந்த உச்சரிப்பெல்லாம் சரியாக திரும்ப திரும்ப கேட்டு பழகிட்டீங்கன்னா சொல்கிறப்ப தப்பு வராது. அந்த கருட தண்டகத்தோட ஒலி வீட்டில் ஒலிக்க ஒலிக்க அதனால் ராகு கேதுவால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தோஷங்களும் சரியாகும். கருட வழிபாடு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பெருமாளை வழிபட்டாலே கருடனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது தான் ஒரு நிகழ்ச்சியிலே, எந்த கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, சிவன் கோவில் கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், பெருமாள் கோவில் கும்பாபிஷேகமாகட்டும், இந்த கும்பாபிஷேகம் நிறைவடைகிற நேரத்தில் பூர்ணாகுதின்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லை, அப்போ கோபுரத்தை கருடன் வட்டமிடும். கருடனோட எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் 100 கணக்கான கோவில்கள், 1000 கணக்கான கோவில்கள் நம்ம நாட்டில் இருக்குது. எந்த கோவில் கும்பாபிஷேகம்னாலும் கரெக்டாக கருடாழ்வார் அங்கே வந்துடுறாரு, நிறைவு பகுதியில் வந்து கோபுரத்தை வட்டமிடுறாரு. கருடனுக்கு அந்த மாதிரி யாராவது ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா சொல்ல முடியும்?
அது ஒரு அதிசயமான விஷயம். அதே மாதிரி திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே கருடாழ்வார் வந்து வட்டமிடுறார். சபரிமலையில் இந்த பந்தளராஜா வம்சத்தை சேர்ந்தவங்க ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வருவாங்க பெரிய காட்டுப்பகுதி வழியாக. அந்த ஆபரண பெட்டியை தூக்கிட்டு வரப்போ மேலே ரெண்டு கருடன் பறக்கும். அதை நீங்கள் பல தடவை டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆக பார்த்தீங்கன்னா எந்த கோவில் கும்பாபிஷேகனாலும் இல்லை இந்த திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் சபரிமலை ஆபரண பெட்டி இந்த மாதிரியான முக்கியமான விசேஷங்கள் போது கருடாழ்வார் அங்கே வந்து ஆஜராயிடுவார். அதே மாதிரி பெருமாளுடைய அருள் நமக்கு பூரணமாக வேணும்னா பெரிய திருவடின்னு சொல்லப்படுற கருடன், அந்த கருடனுடைய அனுகிரகம் நமக்கு வந்து பூரணமாக கிடைக்கணும். ராகுவும் கேதுவும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கருடனுக்காக பயந்து நடுங்கி கொண்டு செய்யும். அந்த சிவனுடைய அருளாலும் பெருமாளுடைய அருளாலும் மகாவிஷ்ணுவுக்கு பெரிய திருவடியாக விளங்கும் கருடாழ்வாரின் அருளாலும் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். மேஷராசியினருக்கு இந்த நாள் புத்துணர்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும். ராசிக்கு நாலிலும் ஐந்திலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நாள். ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே புதன் ராகு சேர்க்கை ஒரு மிகப்பெரிய யோகம். அது மட்டுமல்லாது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறும் இந்த அமைப்பு கடந்த ஒரு மாத காலமாக இருக்கிறது. நாளை அது மாறுகிறது. நாளைக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை, ஒரு மிகப்பெரிய புதையல்னு சொல்லலாம், புதையலுக்கு ஈடான ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு வெகு வெகு அற்புதமான நாளாக இருக்கும். ரிஷபராசியினருக்கு இந்த நாள் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்றது. ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது மனதிற்கு இதம் தரக்கூடிய பல நிகழ்ச்சிகள், உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய, உங்களை மிக நெகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அருமையான அற்புதமான விஷயங்கள், பொன்னான தருணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பொன்னான தருணம், ஏன் வைரமான தருணம்னு கூட சொல்லலாம், அத்தகைய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நாள் உங்களுக்கு விளங்கும். மேலும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுதல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். காரணம், ரிஷபராசிக்கு ஆட்சி அதிபதியே, ரிஷபராசியின் அதிபதியே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவதால் உங்களுக்கு சந்திரனால் கிடைக்கக்கூடிய நன்மை, அதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது, ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவது, கூட்டி கழிச்சு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்லது கிடைக்கிறோமோ அதை விட ஒரு 10-12 மடங்கு அதிகமான நன்மைகள் இந்த கிரக அமைப்பால் கிடைக்கும். அத்தகைய ஒரு அசாத்தியமான நாளாக இந்த நாள் ரிஷபராசியினருக்கு இருக்கிறது. மிதுன ராசியினருக்கு மிகுதியான பல மகிழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுக்கு தகுதியான பல விஷயங்கள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த போர்ஷன்லாம் விடுபட்டு போச்சுன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்த விடுபட்ட விஷயங்கள்லாம் மறுபடியும் உங்கள் லைஃபோட வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு 12 இடத்திலே உள்ள சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். மேலும் உங்கள் தொழில் ஸ்தானம் இன்று மிக வலுவாக அமைந்துள்ளது. அதனால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை இன்று நீங்கள் அடைவீர்கள் என்று கூறலாம். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத திடீர் திருப்பங்கள், ஒரு த்ரில்லர் நாவல் படிக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களோட லைஃப் இருக்கும். அந்த த்ரில்லர் எப்படி இருக்கும்னா சந்தோஷமான த்ரில்லராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும்னு. அது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கடகராசியினருக்கு இந்த நாள் தித்திப்பான பல விஷயங்கள் நடைபெறும் நாளாக விளங்குகிறது. உங்கள் ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுவதால் பல தித்திப்பான நல்ல குழுகுழு சம்பவங்கள், உங்கள் மனதை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். ஏன், நீங்கள் ஏதாவது ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் வரலாம்,
அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும் இருக்கலாம், இல்லை சிம்லா மசூரி அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்படாத ஏதாவது ஒரு புது இடமா இருக்கும். அந்த மாதிரியான இடத்துக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. ரொம்ப ரேர் பிளேஸை இன்றைக்கி பார்க்குறது, ரொம்ப அதிசயமான மனிதர்களை இன்றைக்கி சந்திக்கிறது, உங்களுடைய தொழில் பொருளாதாரம் எல்லாமே இன்றைக்கி வந்து மேம்படக்கூடிய ஒரு நாளாக, நல்ல மேம்போக்கான ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 11 இடம் என்று மிக வலுவாக அமைந்திருக்கிறது லாபஸ்தானம். இன்றைக்கி உங்களோட நாள் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னா, தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இடமாகவும் இருக்கும். பிக்னிக்கு பிக்னிக் போன மாதிரியும் ஆச்சு கம்பெனி செலவில், அப்படியே வேலையை முடித்த மாதிரியும் ஆச்சு, அது மூலமா ஒரு பெரிய ப்ரமோஷன் பெரிய அமௌண்ட்டு கிடச்ச மாதிரியும் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இன்றைக்கி உங்கள் நாள் இருக்குது. சுய தொழிலில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வியாபார காரணத்திற்காக தொலை தூரத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு புது லொக்கேஷனுக்கு போகிறது, அங்கே உங்களோட வேலையும் முடிச்சுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டோட பொட்டியோடு திரும்பி வருவீங்க. அதே சமயத்தில் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டும் வருவீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவீங்க, இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும், இல்லை 2-3 இயர்ஸாவது ஃபேமிலியோடு போயிட்டு வரணும், என்னம்மா இருக்குது அந்த இடம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஓவராக வர்ணிப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இடத்த, ஒரு புதுமையான இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. புதுமையான அனுபவத்தை இன்று நீங்கள் சந்திப்பீர்கள், புதுமையான ஒரு இடத்தையும் இன்று நீங்கள் காண்பீர்கள். அதே சமயத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் உங்களோட கம்பெனி சம்மந்தமாக அந்த மாதிரி இடத்துக்கு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திரும்பி வருவீங்க. உங்களுடைய மேலதிகாரி உங்களோட எம்டி எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்று இந்த ட்ரிப்பின் மூலம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரமோஷன், ரொம்ப பெரிய சேலரி ஹைக் அதெல்லாம் நடக்கும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால் இப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை விட ஒரு 10-15 படிகள் மேலே உயரக்கூடிய அளவு இந்த ஒரு ட்ரிப்பே இருக்கும். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் ராசியினருக்கு இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இந்த நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நாளாக இருக்கும். ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய புதன் ராகுவோடு இணைவது ஒரு யோகம். மேலும் உங்கள் ராசியிலும் ராசிக்கு 12 இடத்திலும் சந்திரன் உலாவுகின்ற நாள். 10 இடத்திலே சுக்கிரன் இருந்து அந்த சுக்கிரனிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆக இந்த யோகங்களுக்கு என்னெல்லாம் பலன்கிறத பார்ப்போம். முதல்ல ஏற்கனவே ராசியில் இருக்கிற புதன் ராகுவோடு வந்து இணைவதால் இவ்வளவு வருஷமாக திருமணம் நடக்காத சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நடக்கக்கூடிய அருமையான அற்புதமான ஒரு தருணம் இப்பொழுது உருவாகியுள்ளது. இது முதல் நன்மை. அது மட்டுமல்லாது ராசிக்கு 10 தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் மிக வலுவாக இருந்து அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் இந்த நாள் உங்களுடைய தொழில், தொழில் சார்ந்த முயற்சி, தொழில் சார்ந்த பயணம், தொழில் சார்ந்த திட்டமிடல் எல்லாம் பர்ஃபெக்டாக கிளியராக இருக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்களோ அந்த கணிப்பு ரொம்ப அக்யூரேட்டாக துல்லியமாக அப்படியே நடக்கும். நான் சொல்கிற கணிப்பு உங்கள் தொழில் சார்ந்த கணிப்பு. நம்ம அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு இந்த விஷயத்துக்கு நகர்ந்தோன்னா நமக்கு அதுக்கான ரியாக்ஷன் இப்படி வரும், நம்ம இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுக்கான பலன் நமக்கு இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் கழிச்சு அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணி சரியாக ஸ்கெச் போட்டு மூவ் பண்ணுவீங்க. அதுபடியே உங்களுக்கு டேர்ன் ஓவர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வரும். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பல ஆண்டுகளாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நாள். 3 நான் வேலை தேடின்னு இருக்கேன், 4 வேலை தேடின்னு இருக்கேன், 5 வேலை தேடின்னு இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாளிலே இந்த தருணத்திலே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக இருக்கிறது. வேலை பிடித்தவனின் காலை பிடியுங்கள், எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். முருகனுடைய அருளால் நீங்கள் மகத்தான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்கள் ராசியினருக்கு இருக்கிறது. கன்னிராசியினருக்கு இந்த நாள் தொழில் சார்ந்த பயணம் மூலம் மகத்தான ஒரு வெற்றி, ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய தினமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11 இடத்திலும் 12 இடத்திலும் சந்திரன் உலாவுகிறது. மேலும் உங்கள் ராசி அதிபதி புதனோடு 12 சந்திரன் ஒன்று கூடுறது. அவ்வாறு புதனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய அந்த யோகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அருமையான யோகத்தால் பல திசைகளில் பிரிந்திருந்த உங்கள் தொழில் கூட்டாளிகள், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க சில காரணங்களால் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கலாம் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு, ஏன் உங்கள் பேச்சு டூ விட்டு கூட போயிருக்கலாம்.
அவ்வாறு உங்களை விட்டு பிரிந்து போனவர்களெல்லாம் மறுபடியும் உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு வந்து ஒன்று சேர்வார்கள். அந்த பழைய நண்பர்கள், பழைய அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆலோசனை சொல்லி உங்களை ஓஹோன்னு உச்சத்தில் தூக்கிவிட்டவங்க, அது போன்றவர்கள் ஏதோ சில காரணங்களால் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கலாம். அதுபோல் உங்கள் நலம் விரும்பிகள், உங்களது ஆலோசகர்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, பிடிச்சவங்க சில நேரங்களில் பிரிந்து போவாங்க, நம்மளோட வாழ்க்கையில் அது நடக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சவங்க மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அவ்வாறு பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களோடு வந்து சேர்வார்கள். அதனால் உங்களுடைய அந்த குறைந்த பலம் இப்பொழுது உயரும். உங்களுடைய பலம் உயர்வதால் உங்களுடைய நலம் உயரும், உங்களுடைய தொழில் வளம் உயரும். அனைத்தும் உயரக்கூடிய ஒரு அருமையான நாளாக, ஒரு அசாத்தியமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவதன் மூலமாகவும், பயணங்கள் மூலமாகவும் நீங்கள் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. துலா ராசியினருக்கு இந்த நாள் குருவருளும் திருவருளும் ஒருங்கே அமையப்பெற்ற அருமையான அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய மூன்று கோள்கள் ஒன்றாக இணைந்திருப்பது உங்களுடைய பலத்தை மூன்று மடங்கு அதிகரிக்க செய்யக்கூடிய அருமையான ஒரு அமைப்பாகும். இந்த அருமையான அற்புதமான கிரக அமைப்பின் மூலம் உங்களுடைய பொருளாதாரம், தொழில் மேம்படும். குறிப்பாக இப்போது உங்கள் அப்பா ஒரு டாக்டராக இருக்கார், இல்லை ஏதாவது ஒரு துணிக்கடை வச்சுருக்கார், நகைக்கடை வச்சுருக்கார், நீங்களும் அதே தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், குடும்பம் சார்ந்த தொழிலை செய்பவர்களுக்கு இந்த கிரக அமைப்பு கொஞ்சம் அதிக யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறமா அந்த பூமிக்கடியிலே கிடைக்கக்கூடிய பொருட்கள் சம்பந்தப்பட்டது, இந்த நீர் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆகியவற்றிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக, அருமையான தனலாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் எது செய்தாலும் அதிலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். மண்ணை பொன்னாக்குறதும்பாங்களே, அந்த மாதிரி உங்களுடைய மண், பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின மண் இன்று ஒரு மிகப்பெரிய பொன்னாக, வைரமாக பல மடங்கு விலை உயர்ந்து அது தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய நாளாக, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அது பயன்படக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்கள் இன்று உங்களுக்கு உதவி புரியும், உங்களோட நிலம் இன்னைக்கு உங்களை காப்பாற்றும். அத்தகைய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசியினருக்கு இந்த நாள் விவேகமான செயல்களின் மூலம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக்கிரன் அமைந்து குரு பார்வை கிடைக்கிறது. உங்கள் ராசிக்கு ஒம்போதாம் இடத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய் சேர்க்கை. உங்கள் ராசிக்கு 9, 10 இடங்களிலும் சூரியன் சஞ்சரிக்கின்ற அற்புதமான தினம். பத்தாம் இடத்திலே புதன், சந்திரன், ராகு. ராசிக்கு 9 இடத்திலே சூரியன், செவ்வாய் இரண்டோடும் சந்திரன் சேர்கிறது. ராசிக்கு 10 இடத்திலே புதனோடும் ராகுவோடும் சந்திரன் சேர்கிறது. ஆக இன்றைய தினம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்னென்னலாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணுமோ அதையெல்லாம் இன்று அருமையாக அமையக்கூடிய, நல்லா வந்து செட் ஆகக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் பல ஆண்டுகள் எதிர்பார்ப்புகள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் விதைத்த ஒரு விதை இன்று மிகப்பெரிய விருட்சமாகி உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய, பல வெற்றி கனிகளை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அத்தகைய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று விளங்குகிறது. பாக்கியங்கள் பல உங்களுக்கு வரும், பல பாக்கிகளும் வரும், பாக்கியமும் வரும், பல பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கிறது. பலர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அதையும் தாண்டி சொல்லணும்னா, நீங்கள் பலருக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள், பலருக்கு உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒருவருக்கொருவர் பல விஷயங்களை ஷேர் செய்து கொண்டு பலனடையக்கூடிய தினம்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி உங்களாலேயும் பலர் நன்மை அடைவார்கள்.
அதே சமயத்தில் அவங்களாலேயும் நீங்கள் பதிலுக்கு நன்மையடைவீர்கள். அத்தகைய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய வியாபாரம், பொருளாதாரம் அனைத்தும் பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தனுசு ராசியினருக்கு இந்த நாள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இன்று காலை 9 மணி வரை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்து விடுகிறது. அதாவது துல்லியமான நேரம் என்றால் காலை 9:16 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்களுடைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் வருகிறது. அதே 9ஆம் இடத்தில் புதன் ராகுவோடு இணைகிறது. உங்களுக்கு புதன் என்பது தொழில் ஸ்தானம், ராகு என்பது அந்நிய மொழிகள் புலமை, அந்நிய நாடுகளின் தொடர்பு, மற்ற நாடுகளோட மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸோட செய்யக்கூடிய வர்த்தகம், அதெல்லாம் குறிக்கக்கூடியது ராகு. உங்கள் தொழில் ஸ்தானமான புதனோடு ராகு இணைவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் நாடு விட்டு நாடு போய் பல விஷயங்களை முடிச்சுட்டு வருவீங்க. தொழில் சார்ந்த பல விஷயங்கள், இல்லைனா உக்காண்ட இடத்துலேருந்தே கம்ப்யூட்டரில் பண்ணுற வேலைகள் இருக்கே. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன லெவலில் சொல்லணுன்னா டேட்டா என்ட்ரி, பெரிய அளவில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி அயல் நாட்டு தொடர்புகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு பணம், ஒரு மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அத்தகைய அருமையான நாளாக இந்த நாள் உங்கள் ராசியினருக்கு அமைந்திருக்கிறது. மகர ராசியினருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாரியார் சுவாமிகள் யாருக்காவது ஆட்டோகிராஃப் போடுறதா இருந்தால் என்ன எழுதுவார்னா, இறையை தேடும் பொழுது இறையையும் தேடு, அதைத்தான் எழுதுவார். இறை சாப்பாடு உணவு, இறைனா இறைச்சின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, உணவுக்கும் இறைன்னு ஒரு பேர் இருக்குது. இது சின்ன இறை, அது பெரிய இறை. இறையை தேடும் பொழுது இறையையும் தேடு, அதுதான் வாரியார் சுவாமிகளுடைய ஸ்லோகன், பர்மனன்ட் ஸ்லோகன் அவருதுன்னு சொல்லலாம். அதனால் இன்று இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். இறை நாட்டம் மூலம் உங்களுடைய கவலைகள் ஓட்டம் பிடிக்கும் நாளாக இன்று இருக்கும். இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் சொல்கிறது தான், ஆஸ் யூஷுவல் என்னெல்லாம் வேலைகள் பண்ணுவீங்களோ அதை பண்ணின்னு போனீங்கன்னா ஸ்மூத்தாக இன்றைய தினம் இருக்கும், மிக நன்றாக இருக்கும். கும்பராசியினருக்கு இந்த நாள் ஒரு அருமையான நாள். உங்கள் புத்தி மூலமாகவும் சக்தி மூலமாகவும் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் உலவுகின்ற அருமையான நாள். அது மட்டுமல்லாது உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே மிக மிக நல்ல நிலையில், வலுவான நிலையில் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றுள்ள சுக்கிரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. மேலும் புதன் பார்வையும் ராசிக்கு கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். குரு புதன் இரண்டு கிரகங்களுமே ரொம்ப 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 சுபமான கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகங்களில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தாலே அது அவ்வளோ விசேஷம். இந்த இரண்டு கிரகங்களுமே நல்ல அறிவு செல்வ வளம் இரண்டையும் குறிக்கும் கிரகங்கள். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே விசேஷம். அவ்வாறு இருக்க இந்த இரண்டும் மிக வலுவாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகமாகும். அதனால் இன்றைய தினம் உங்களுடைய புத்தி, உங்களோட சக்தி எல்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய பணபலம், உங்களுடைய உடல் பலம், உங்களுடைய தொழில் பலம், உங்களுடைய மனோபலம் அனைத்தும் அதிகரிக்கக்கூடிய நாளாக, ஒரு அருமையான நாளாக இந்த நாள் உங்கள் ராசியினருக்கு அமைந்திருக்கிறது. மீன ராசிக்கு இந்த நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக, உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியே குருதான். அந்த ராசி அதிபதி மிக வலுவாக அமைந்து
உங்கள் ராசி அதிபதி குருவின் பார்வை உங்கள் ராசி மீது படுகிறது. பொதுவாகவே குரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான சுபக்கிரகம். சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கிற ராசிகளுக்கு குரு நல்லது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு விதத்தில் உண்மைதான். அவ்வாறு இருந்தால் கூட அந்த குரு பார்வை, சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கிற ராசிக்கு கூட குரு பார்வை கிடைத்தா அந்த பார்வையினால் நன்மை. குரு பார்வை யாருக்குமே தீங்கு பண்ணாது. அவ்வாறு சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கே குரு பார்வை மூலம் பல நன்மை கிடைக்கும்னா உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியே குரு தான். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பாக இருக்கக்கூடிய கோள் குரு. அந்த குரு பிரகஸ்பதியின் பார்வை உங்கள் ராசி மீது படுகிறது, விழுகிறது என்பது மிகப்பெரிய யோகம். பிரகஸ்பதியின் கடைக்கண் பார்வையால், தேவகுரு பிரகஸ்பதியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்கும். முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா உங்களோட ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு ஆண்டுகளாக தீர்க்க முடியாமல் இருந்த பல நோய்கள் இன்று தீர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு மிக வலுவாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. வியாபாரம், உத்தியோகம் முதலான அனைத்தும் இன்று மிக சிறப்பாக இருக்கும். சுயதொழில் செய்பவர்கள், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அனைவருக்குமே இன்று மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். குரு பார்வையின் பலனாக இன்று நீங்கள் பலரிடமிருந்து மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை அனைத்து தரப்பினரின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீர்கள். ஒரு அருமையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எனது தந்தை வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள் வெகு விரைவில் மீண்டும் வருவார். இதையே தான் நான் கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வெகு விரைவில் வருவார். வர ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அவரை கன்ஃபார்மாக நீங்கள் உங்கள் வீட்டு டிவியில் பார்க்கலாம். உங்களைப் போலவே நானும் மிகுந்த ஆவலோடு அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். அவர் வரும் வரை அவர் கணித்து கொடுத்த பலன்களின்படி ராசி பலன் வழங்கி கொண்டிருப்பது வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். வணக்கம். ரொம்ப பிடிச்சது அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் அது வந்து அழுக்கவே இருக்காது. எத்தனை சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கோயில். திருவிளையாடல் புராணத்திலே ஒரு குறிப்பு வருகிறது, இதற்கு முந்தைய யுகம் அழிந்து கலியுகம் தோன்றுவதற்கு முன்பு பிரளயம் ஏற்பட்டு கடல் நீரிலே அனைத்து இடங்களும் மூழ்கி இருந்தபோது அந்த தண்ணீருக்கு மேலே மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் மட்டும் இருந்ததாம். போன யுகத்திலேயே இந்த கோயில் இருந்தது. அதுக்கப்புறம் கோபுரத்தை சீரமைத்து கட்டி நிறைய திருப்பணிகள், நாயக்க மன்னர்கள் ஆட்சியிலே நிறைய திருப்பணிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களிடமே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் வரலாற்றை சொன்னால் கொல்லர் தெருவிலே ஊசி விற்பது போல் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ பழமைனாக்க, இந்த கலியுகம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். முந்தைய யுகத்திலே இது இருந்திருக்கிறது. மலையத்வஜ பாண்டிய மன்னனின் மகளாக அம்பிகை அவதரித்து மதுரையை ஆண்டு கொண்டிருக்கின்ற மீனாட்சி, அந்த மீனாட்சி அம்மனுடைய திருவருளை, திருவடி கமலத்தை மனதிலே துதித்து முக்குருணி பிள்ளையாரை தியானித்து கொண்டு சொக்கநாதரின் திருவருளால் அழகர் பெருமாளின் அற்புத திருவருளை வேண்டி துதித்து இன்றைய தினம் உங்களோடு நான் மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன். இந்த ஜோசியத்தை பற்றி நிறைய ஹாஸ்யங்கள்லாம் உண்டு. ஜோசியத்துக்கும் ஹாஸ்யத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஹாஸ்யம்னா நகைச்சுவை. நகைச்சுவை உணர்வுங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். என்னென்னா சிரி. இப்போ மற்ற உயிரினங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, எவ்வளவோ பிராணிகள் இருக்குது, ஆடு மாடு குதிரை கழுதை அப்படின்னு, அது எல்லாத்துக்கும் பசி எடுக்கும், எல்லாமே சாப்பிடும், தூங்கும், வம்சவிருத்தி பண்ணும், குட்டி போடும், இது எல்லா உயிரினங்களும் செய்யும். அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது. ஒரு நாய் குலைச்சா இன்னொரு நாய்க்கு தான் புரியும் அது எதுக்கு குலைக்குது. அதோடைய மொழியில் அது பேசிக்கணும். நமக்கு தெரியல
ஏதோ சத்தம் போடுது நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த சத்தத்தில் ஒரு அர்த்தம் இருக்காது. அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் புரியும். மனிதர்களுக்கு மட்டும்தான் சிரிக்கிற சக்தியை கடவுள் கொடுத்துருக்கான். மாட்டுக்கிட்ட போய் ஜோக் அடித்தா அது தெரியாது, சிரிப்பு வராது. எந்த விலங்குமே வந்து சிரிக்காது. கோபம் வரும். கோபம், ஆசை, பசி எல்லாமே வந்து மற்ற விலங்குகளுக்கு உண்டு. ஆனால் இறைவனுடைய படைப்பில் மனிதர் மட்டும்தான் சிரிக்க முடியும். ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த சிரிப்பை வந்து பயன்படுத்துறதில்ல. நல்ல சந்தோஷமாக பேசுறது, நகைச்சுவையாக பேசுவது, மற்றவர்களை சிரிக்க வைப்பது, தானும் சிரிப்பது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப உயர்வான ஒரு பண்பு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே. ஏன்னா சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன்தான். ஆகவே அந்த சிரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி கொஞ்சம் நேரம் சிரித்து பழகணும் எல்லாருமே. சிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் வலுப்பெறுகின்றன. யார் ரொம்ப ஆரோக்கியமான மனிதன் அப்படின்னா, யார் அதிக நேரம் சிரிக்கிறானோ அவன் தான் ஆரோக்கியமாக இருப்பான். கோபம் வரும்போது பார்த்தாக்க நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ஏறிடும், பிபி ஹையாக போகும். ஒவ்வொரு முறை கோபம் வரும்போதும் நமக்கு இரத்த கொதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் சிரிக்கும் பொழுது அந்த இரத்தம் சாந்தமடைந்து விடுகிறது. பிபிக்கு நல்ல மருந்து சிரிக்கிறது தான். எதற்காக இப்போ நான் வந்து ஜோசியத்தை பற்றி பேசாமல் நகைச்சுவை உணர்வை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையிலே பழகி கொள்ள வேண்டிய விஷயம். என்ன, சிரிக்க தெரிந்தவன் வந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் கவலையே படமாட்டான். சில பேருக்கு சிரிப்பே வராது, கிச்சு கிச்சு மூட்டினா கூட கோபம்தான் வரும். சில பேர்லாம் ஒரு நல்ல ஜோக் சொன்னால் சிரிப்பாங்க. சில பேர் வந்து ஜோக் சொன்னால் கூட சிரிப்பு வராது, முன்ன மூஞ்சி வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் சுவாமிஜி. நாராயண, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும், யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு, என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம், என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மயே சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் பஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான ஏவிளம்பி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி 25/7/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக ஜாதகங்களில் வீடு அமையிறது அப்படின்றது ஒரு பாக்கியம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம்னுவோ, அதேமாதிரி பூமி லாபம் அடைகிறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது சொல்லும்போது விசித்திரமாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கும், ஆனால் வாடகை வீட்டில் வசிக்கிறவளை பார்க்குறோம். அப்புறம் மனை வாங்கிடுவா, காலி மனையை வாங்கிடுவா, ஆனால் வீடு கட்ட முடியாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனை வாங்கி வீடு கட்டி இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூரில் போய் வசிப்பா, வாடகை கொடுத்துட்ருப்பான். சொந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போக முடியாத நிர்பந்தம் இருக்கும். இது மாதிரி பலவித தடைகளை இப்போ நிறைய சந்திக்கிறத பார்க்குறோம். அதனால் வீடு யோகம் அப்படின்றதே வந்து ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவா, ஷெட் இருக்காது வீட்டில், வெளில தான் வண்டியை நிறுத்தணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து எடுத்து ஓட்டுறதுக்கு கூட அவகாசம் இல்லாமல் வெவ்வேறு வேலைகள் இருக்கும். இந்த மாதிரி வாகனமோ வீடோ குழந்தைகளோ அதை பாக்கியம்னு தான் சொல்லணும்னு சொல்லுவோம். இப்போ குழந்தைங்க கூட பாக்கியம்னு ஏன் சொல்கிறான்னா, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ 4 குழந்தை 5 குழந்தை பெற்றிருப்பா, குழந்தைங்களாம் வளர்த்துருப்பா, பார்த்தா அவ்வளோ வெளிநாட்டில் போய் இருப்பான், கடைசியில் இவா இருக்கிறது நம்ம இந்தியாவில் தனியாக இருப்பான். அதனால் பாக்கியம்னு அதை சொல்கிற காரணங்கள் கூட இதெல்லாம் தான். அந்த பாக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் அந்த சௌகரியங்கள்லாம் கிடைக்கணும். இப்போ இந்த வீடுன்னு அப்படின்னு சொல்லும்போது, இந்த காலி மனையில் வீடு கட்ட முடியாமல் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சில எளிய வழிமுறைகள் பரிகாரங்களை பற்றி பேசலாம். இப்போ வீடு வந்து வாங்கும்போது சில தோஷங்கள் இயற்கையாகவே இருக்கலாம். காலி மனைன்னு வாங்கும்பொழுது
இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண்ணோட நிறத்துக்கு கூட ஒரு மதிப்பு சொல்லுவாள். கருப்பாக இருக்கிற மண், சாம்பல் கலர் மண், செம்மண், வெள்ளை நிற மண், இப்படி பல விதமாக சொல்லுவாள். ஆனால் இப்போல்லாம் நம்ம அதை பார்க்க முடியல. இப்போ வந்து சில இடங்களில் ஒரு வேளை இருக்கலாம், அவள் வீடு கட்டும் பொழுது இந்த மனையில் சில இடங்களில் தோஷம் இருக்கும், அது சுபசல்யம் அசுபசல்யம்னு கூட சொல்லுவாள். இந்த மனை தோஷம் வரத்துக்கு நாமும் ஒரு காரணம், இயற்கையும் ஒரு காரணம். இயற்கை ஒரு காரணம்னா, இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, அங்கே ஒரு வேம்பு விருட்சமோ ஏதோ ஒரு மரம் இருந்திருக்கும், அதில் இடி விழுந்திருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது, அப்புறம் அவள் அகற்றிருப்பா. அது இயற்கையாக வருது, இடி விழுறது அதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. சில நேரங்களில் பார்த்தா ஒரு பகுதி வந்து உயரமாக இருக்கும், வடகிழக்கு உயரமாக இருக்கும் மண், இயற்கையாகவே நாம் அதை கவனிக்காமல் இருப்போம், அதனால் அந்த இடம் வீடு கட்ட முடியாமல் இருக்கும். இன்னும் சிலது நாம் ஏற்படுத்துறதுனா, இந்த பூமி அந்த மண்ணுக்குள்ளே அசுப செல்லி அப்படின்னா உடஞ்சி போன பானை, இந்த பிளாஸ்டிக்கு, செத்த குப்பை, அப்புறம் இறந்து போன மிருகங்களோட எலும்பு கூடு, இறந்து போன மிருகங்களோட எலும்பு கூடு, இது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பூமிக்குள்ளே இருந்தால் அது விருத்தி அடையாது. நிறைய பேர் அதுதான் புதையல் நினச்சி ஏமாந்து போகிறான். இந்த மாதிரி பூமிக்குள்ளே அசுப சல்யம் இருந்தாலும் அந்த பூமியாகப்பட்டது விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவான். அதனால தான் இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் செத்த குப்பையெல்லாம் நம்ம வந்து பூமிக்குள்ளே போடக்கூடாது, தனியாக போடணும்னு சொல்கிறான். பூமி வந்து சுத்தமாக இருக்கணும். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம தூங்கக்கூடிய அறையும் சாப்பிடக்கூடிய அறையும் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ, அந்த மாதிரி பூமிக்குள்ளேயும் சுத்தமாக இருக்கணும். கண்ணில் தெரிஞ்சில்லை, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லையும் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா பூமியும் சுவாசிக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கட்டக்கூடிய அந்த வீடும் சுவாசிக்கிறது, ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். வாஸ்துன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உயிர் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஜீவ கலை இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு புரிஞ்சுட்டா அதை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி நமக்கு நெகட்டிவாக அமைஞ்சு போயிடுத்து, அந்த வீடு அந்த மனையில் கட்ட முடியல அப்படின்னா, அந்த கட்ட முடியாத மனைக்கு இப்போ சொல்ல போகிற எளிய பரிகாரத்தை செய்து நீங்கள் கட்டாயம் வந்து முடிச்சிங்கன்னா அந்த பூமி வந்து கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். எந்த பூமி உங்களால் கட்ட முடியலையோ அந்த பூமிக்கு, அந்த பூமியோட பூமி வந்து யாரோட பேரில் இருக்கோ அவளோட நட்சத்திரம் ராசி பார்த்து, அனுஜன்ம திருஜன்ம நட்சத்திரத்திலேயோ தாராபலன் சந்திரபலன் பார்த்தோ நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அந்த மனையில் இருக்கிற அந்த மனை, அந்த காலி மனை, அந்த இடையில இடத்துல இருக்கிற மண் எடுத்து, மண்ணுனா ஒரு சின்ன கூடைன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு படின்னு எடுத்துக்கலாம். மண் எடுத்து அதை என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பூமி, அந்த பூமி மாதாவோட ஒரு சின்ன பொம்மை மாதிரி பண்ணுவோம். அதை சின்னதாக ஒரு பொம்மை மாதிரி பண்ணி அந்த மண்ணிலேயே, வெறும் மண்ணிலேயே பண்ணிட்டோம், அதுக்கு சிவப்பு கலர் வஸ்திரம் சாத்தி துர்கா சுக்தம், பூ சுக்தம், பூ சுக்தம்னா பூமியின் பூம்னான்னு வரும், அந்த சுக்தமோ துர்காந்தேவியின் சரணமகம் பிரபத்தின்னு சொல்லி உங்களுக்கு துர்கையோ தியானம் பண்ணி, வெண்பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, மஞ்சக்கிழங்கு, கண்ணாடி, வளையல், ரவிக்கப்பிட்டு, வெத்தலை பாக்கு, பழம், தாம்பூலம் இதெல்லாம் சமர்ப்பித்து அந்த மேதினி தேவியை தியானிக்கிறது, மேதினி தேவியை தியானம் பண்ணுறது. தியானம் பண்ணி ஒரு மம்புட்டி எடுத்து, புது மம்புட்டி எடுத்து அதுக்கு மஞ்சள் பூசி, குங்குமம் வச்சு, தர்ப, அந்த தர்பன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த தர்பை மாவளை இதை கட்டிட்டோம், உங்களுக்கு அதில் வந்து சேஷனை ஆவாகனம் பண்ணுவோம், ஆதிசேஷனை ஆவாகனம் பண்ணுவோம், அனந்தம் ஆவாகியாமி ஆதிசேஷம் ஆவாகியாமின்னு சொல்லி சேஷ தியானம் சொல்லுவோம். அந்த சேஷ பகவான் ஆதிசேஷனை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு நாராயண சுக்தம் சொல்லி அந்த மண் எடுத்து வடகிழக்கில் சேர்ப்போம். அந்த மண் எடுத்து, அதாவது நீங்கள் அந்த மண்ணை எங்கேருந்து எடுத்தீங்களோ திரும்ப அதே இடத்துல சேர்த்துட்டோ, அதை பண்ணி வச்ச அர்ச்சகருக்கோ வேதம் படித்த பெரியோருக்கோ தாம்பூல தட்சிணாதிகளெல்லாம் கொடுத்து பிரார்த்தனை பண்ணுறது. இது மாதிரி செய்தால் அந்த பூமியில் இருக்கிற தோஷமாகப்பட்டது விலகும்னு சொல்வா. இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் நல்ல பலன் அடையலாம். இது சுலபமான பரிகாரம். இப்போ நான் சொன்னேன், இருந்தாலும் நீங்கள் மேதினி பூஜை பண்ணணும், காலி மனையில் பூஜை பண்ணணும்னு சொன்னால் அதை வேதம் படித்த பெரியோருக்கும் அர்த்தகர்களுக்கும் இந்த வழிமுறைகள்லாம் தெரியும். இன்னும் நான் சொன்னதை விட இன்னும் சிறப்பாகவே பண்ணி கொடுப்பா. இது வந்து சுலபமான பரிகாரம். இதை ஒரு முறை செய்யுங்க. கட்டாயம் வீடு வந்து கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். சென்னையிலேருந்து கௌரி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க, சுவாமிஜி எனக்கு ஒரு மகள் உள்ளார், அவளுடைய பெயர் நிர்மலா, வயது 44, ராசி விருச்சகம், நட்சத்திரம் அனுஷம், செவ்வாய்க்கிழமை என்று பிறந்தால். அவளுக்கு 19 வயதில் திருமணம் ஆகி உடனே விவாகரத்தும் ஆனது. பிறகு 12 வருடங்கள் கழித்து எனது மாமா பேரனை 2 தாரமாக திருமணம் செய்து கொடுத்தேன். 9 வருடத்திற்கு பிறகு அவரும் இறந்து விட்டார். தற்பொழுது 2 வருடங்கள் ஆகின்றது. தற்பொழுது அவள் தனியார் துறையில் வேலை செய்கின்றாள். அவளுக்கு திருமணம் மறுபடியும் செய்யலாமா? அவளுக்கு திருமணம் நடக்குமா? அப்படி நடந்தால் எப்பொழுது நடக்கும் என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டிருக்காங்க, இதற்கு என்ன பதில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்க. சப்தரிஷி வாக்கியபடி என்ன பரிகாரம் வருது, அவ என்ன பலன் வருது அப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடலை. அதாவது உங்கள் மகளோட உடன் பிறந்த சகோதரரை பற்றியோ சகோதரி பற்றியோ நீங்கள் எதுவும் குறிப்பிடலை. ஏன் சொல்கிறோன்னா, பித்ருக்கள் வழியில் செய்ய வேண்டிய அந்த பூஜை உங்களுக்கு குறைபாடோடு இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதேமாதிரி செய்யணும். ஏன்னா உங்கள் கணவரோட வயதை பற்றியோ இல்லை உங்கள் கணவருக்கு மூத்தவர்கள் யாராக இருக்கிறத பற்றி எதுவும் நீங்கள் குறிப்பிடலை. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது, உங்களோட வீட்டில் யார் ஆண் மூத்தவர் இருக்காரோ அவளை தான் பிரதானமாக வச்சு செய்யணும். நீங்கள் ஒரு அர்ச்சகரை ஐயரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்வார் அதெல்லாம். அதாவது நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிட்டோ ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கே திலத்தர்ப்பணம் பண்ண சொல்லிவிட்டு வீட்டில் பெரியவங்களை ஆண் யார் சந்ததி யாரோ அவங்க உங்கள் கணவருக்கு மூத்தவர் இருந்தால் அவரையோ பண்ண சொல்லிவிட்டு கயாலையும் ஒரு முறை காருண்ய பித்ரு சிரார்த்தம்னு பண்ண சொல்லுங்கள். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்டால் அதை பற்றி விவரங்களை சொல்லுவாள். ஏன்னா பித்ருக்கள் வகையில் பூரணத்துவம் இல்லை, ஒரு திருப்தி இல்லைன்னு வந்திருக்கு, அது தோஷம்னு சொல்வாள். அதனால் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ண வேண்டியது அவசியம்னு சொல்கிறோம். நீங்கள் அதை விரிவாக நீங்கள் கேட்டு அதே பிரகாரம் செய்திருங்க. இப்போ உங்கள் பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உங்கள் பெண் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை செய்ய சொல்லுங்கள். கட்டாயம் வந்து இன்னொரு திருமண வாழ்க்கை அமையும். தோஷம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான இடையூறுகளை வந்து வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் நிவர்த்தி ஆகாத தோஷம்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து நவராத்திரி காலத்தில், இப்போ புரட்டாசி மாதம் நவராத்திரி வரும்பொழுது, தேவி மகாத்மியம் 700 ஸ்லோகத்தையும் அந்த 9 நாளில் படித்தாலும் படிக்க சொல்லுங்கள். இல்லை ஒரே நாளில் யாரையாவது ஒருத்தரை வச்சு படித்தாலும் படிங்க. 700 ஸ்லோகம், 13 அத்தியாயம் கட்டாயம் நீங்கள் அவங்க படிக்கும்பொழுது கேட்க வேண்டியது அவசியம். அதுவும் 13வது அத்தியாயம் வரப்பிரதானம், தேவர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரதானத்தை படிங்க. அது ரொம்ப விசேஷமான பலன் தரும். எப்படியேப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். விஷமே துர்க்கமே சைவ பயார்த்த சரணங்கதா நதேஷாம் ஜாயதே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடேனம். கட்டாயம் வாழ்க்கையில் உங்களுக்கு இது வரைக்கும் சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நவராத்திரி பொழுது தேவி மகாத்மியம் சொல்வா, சப்தசதீனும் சொல்வா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தெய்வங்களின் பெருமைகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் படிங்க, பலன் கிடைக்கும். அதை முறையாக ஒருத்தர் யாராவது ஒருத்தரை வர சொல்லி வீட்டில் முறையாக படிங்க ஒன்று. அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை போய் குறைவின்றி பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்தை குறைவில்லாமல் பூஜை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கல்யாணமான ஒவ்வொரு வருஷமும் அதே மாதம் தமிழ் மாதம் நட்சத்திர மரம் அன்னைக்கு இழந்த மரத்தை ஏதாவது ஒரு ஆலயத்தில் நட்டுட்டு வர சொல்லுங்கள். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். கட்டாயம் நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ தனி மரம் தோப்பாகாது. அதனால் விவாகத்துக்கான முயற்சியில் இறங்கிறது நல்லது தான். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கௌரி அவங்களுடைய மகளுக்காக நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்காகவும் நிறைய பரிகாரங்களும் ஆன்மீக தகவல்களும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம் ஜி தமிழ் தொலைக்காட்சி தபால் பெட்டி எண் 8787 கிண்டி சென்னை 632. மீண்டும் ஓம்காரம் பகுதியில் நாளை சந்திக்கலாம். இது ஒளிமயமான எதிர்காலம் பவர்ட் பை ஆராத்யா கோல்ட். உங்கள் தங்கத்திற்கு உடனடி பணம் வித் ப்ரேயர்ஸ் ஃப்ரம் சைக்கிள் பியூர் அகர்பத்திகள். பிரார்த்தனையின் தூய்மை.